ஸோ ஹாய் கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சூஸிங் மை வீடியோ ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப் பீசி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் டிவி மூலமாக தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் அது டெலிகாம் செக்டார் கீழே வருது ஸோ அந்த டெலிகாம் செக்டருக்கு கீழே வர இண்டஸ் டவர்ஸ் அப்படின்ற கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனியில் பர்சனலாக நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த ஒரு ரிப்போர்ட் மூலமாக உங்ககிட்ட சிம்பிளாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் ஸோ கம்பெனி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறது தான் இந்த ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் ஸோ அதை நீங்கள் ஸ்ரைட்டாக ரீட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா என்ன கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து வீடியோ கொண்டு போய் ஸோ ஃபஸ்ட்டு இண்டோஸ்டோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம்னா இண்டஸ் டவர்ஸோட முன்னாள் பெயர் வந்து பாரதி இன்ஃப்ராடெல் ஸோ ஏர்டெல் தான் இண்டஸ் டவர்ஸில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேராக ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இண்டஸ் டவர்ஸோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா மொபைல் டவர்ஸை பில்ட் பண்ணி அதை வந்து எம்என்சிஸ்க்கு ரெண்ட் வருது ஸோ அதுலேருந்து வர ரெண்டன் இன்கம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க சிம்பிளாக இது அதோட பிஸ்னஸ் மாடல் இவங்க யாருக்கெலாம் இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்கன்னா ஜியோ ஓடோஃபோன் எம்என்டிஎல் ஏர்டெல் பிஎஸ்எல்ன்னு சில பாப்புலரான எம்என்சி கம்பெனிஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க சோஃபார் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் எப்போ பார்த்தோம்னா இங்கே இந்தியாவில் ரேட் பண்ணுற அஞ்சு காலில் மூணு கால் இந்த இண்டஸ் டவர்ஸ் வழியாக தான் போகுது சோஃபார் கம்பெனிக்கு ரெண்டு லட்ச டவர்ஸ்க்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோல்டு லொக்கேஷன்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ டெலிகாம் சர்க்கிள்ஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த டெனென்சி ரேஷியோ நெட்ஒர்க் அப்டெயின் க்ரீன் டவர்ஸ் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ரிப்போர்ட்டுக்குள்ளே பார்த்துடலாம் ஸோ கம்பெனியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் இருக்க பெரிய பிளேஸ்னால் யாருன்னு பார்த்தோம்னா ஓடோஃபோன் ஐடியா ஜியோ ஏர்டெல் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இதோட ஓவரால் மார்க்கெட் சைஸ் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் பில்லியன் டாலர்ஸ் இது நைன் பாயிண்ட் ஃபோர் கேகரில் குரோ ஆக்கி செவன்டி சிக்ஸ் பில்லியன் டாலருக்கு இம்ப்ரூவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சோஃபார் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபோர் ஜி மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க பேலன்ஸ் டூ பர்சன்ட் அண்ட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மட்டும் தான் த்ரீ ஜியுன்னு டூ ஜி யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ அடுத்தது இந்த ஃபோர் ஜியில் இருக்கவங்களை எப்படி ஃபைவ் ஜிக்கு ட்ரான்ஸன் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இண்டஸ் டவர்ஸோட ரெவன்யூ வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது இது இதை பற்றி நம்ம ரிலையன்ஸ் வீடியோவில் ஃபுல்லாக பேசியிருப்போம் ரிலையன்ஸ் என்னென்ன ப்ளான்ஸாக வச்சிருக்காங்கன்னு நான் ஐ கார்டில் தரேன் மறக்காமல் வீடியோ செக் பண்ணின்னு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சம்மரி கூட போயிடலாம் ஃபைவ் ஜி ரூல் அவுட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி லீடிங் ஃபைவ் ஜி டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ எரிக்சன் ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னா ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தோம்னா போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே அவங்களோட ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைவ் ஜி பிளான்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அண்ட் பாரதி ஏர்டெல்லுமே பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட ஃபைவ் ஜி பிளான்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்காங்க ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த அன்லிமிட்டெட் ஃபைவ் ஜி டேட்டா பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிஸ் எல்லாமே ஃபைவ் ஜிக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இது எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஃபோர் இருந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் கூடும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக கம்பெனிக்கு அடிஷ்னலாக ஒரு ரெவன்யூ வரும் இது எப்படி இண்டஸ்ட் ஹவர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர் ஜிலேருந்து அவங்க ஃபைவ் ஜியாக இம்ப்ரூவ் ஆகும்போது எக்ஸ்ட்ராவாக ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் ஸ்பேஸும் அவங்களுக்கு தேவை ஸோ அது மூலமாக அவங்க அடிஷ்னலாக அவங்கள்ட்ட வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டல் இன்கம் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்க இந்த ரிலையன்ஸ் ஜியோவும் ஏர்டெல்லும் தான் இண்டஸ்ட் ஹவுஸோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஸோ அவரோட ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆகுதுன்னா இவங்களோட ரெண்டல் இன்கம் இம்ப்ரூவ் ஆகி இவங்களோட யர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவதாக பார்த்தோம்னா ஓடோஃபோன் ஐடியா வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு கடனில் இருக்காங்க ஸோ பாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸாக ஓடோஃபோன் வந்து ஃபைனான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க இது யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட் ஹவுஸ் கிட்ட தான் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோஸ் இண்டஸ்ட் ஹவுஸ்க்கு இவங்க டெப்டாக பே பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாமே கம்பெனி ஒரு டவுட்ஃபுல் டெப் கணக்கில் சேர்த்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக இண்டஸ்ட் டவர்ஸில் ஒரு ஃபிப்ரவரியில் ரேலி ரைஸ் ரேலி இது எதனாலன்னு பார்த்தோம்னா ஓடோஃபோன் ஐடியா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் டிசம்பரில் இவங்களுக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு இந்த ரீபேமெண்ட் அமௌண்ட்டையுமே இண்டஸ்ட் ஹவர்ஸ் முந்நூறு கோடியிலேருந்து முந்நூற்றி முப்பது கோடியாக ஓடோஃபோன் இட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ஓடோஃபோன் உங்கள் டெப்டை எப்படி பே பண்ண போகிறாங்கன்ற பொறுத்து தான் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து இன்ட்ரஸ்ட் ஹவுஸோட ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது எப்படிங்கிறத கீழே பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னு பார்த்தோம்னா ஓடோஃபோன் ஐடியாவோட ஃபைனான்சியல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது இதை நான் எப்படி சொல்கிறேன்னா அமெரிக்கன் தௌசண்ட்ற ஒரு கம்பெனி ஓடோஃபோனுக்கு ஓசிடி கொடுத்துருந்தாங்க அதாவது ஆப்ஷனல் கன்வெர்டபிள் டெபன்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கடன் பத்திரம் மாதிரி அதில் ஆயிரத்தி அறநூறு கோடியில் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி க்ரோர்ஸை கம்பெனி ஷேர்ஸை அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இது எப்படின்னா ஒரு ஃபாலாகிட்டுருக்க கம்பெனியில் யாருமே அவங்க கடன் கொடுக்க வேண்டியதை வந்து ஷேர்ஸாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபைனான்சியலாக கொஞ்சமாக ரெக்கவர் ஆனால் தான் கம்பெனியில் ஒரு ஹோப் இருக்கும் ஸோ அது மூலமாக அவங்க அதை பண்ணியிருப்பாங்க இதை நான் எப்படி சொல்கிறேன்னா கம்பெனியோட ரெவன்யூமே பார்த்தோம்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் க்ரோஸ்லேருந்து அல்மோஸ்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் க்ரோஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேருமே பார்த்தோம்னா மைனஸ் நைன்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட டைம் மைனஸ் செவன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது அண்ட் ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஓடோஃபோன் ஏரியாவும் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க ஷேரோட சேர்ந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க இருபதாயிரம் கோடி ஃபண்டு ரேஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது மூலமாக அவங்களோட இந்த எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது மூலமாக இண்டஸ்ட் ஹவுஸோட ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அடுத்தது வந்து கம்பெனியோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி இண்டஸ்ட் ஹவுஸோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது அது எப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ கம்பெனி இது வரைக்குமே காஸ்ட் வைஸாவும் சரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் காப்ஸ் காஸ்ட் இவ்வளோ டவர் இவங்க அடிஷன் பண்ணியுமே இது எல்லாமே நல்லா இருந்திருக்கு இது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம டவர் ரன் பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன டவருன்னு கீழே பார்த்தோம்னா ஜென்ரேட்டர் இருக்கும் ஸோ அதோட ஓவரால் டீசல் கன்சப்ஷன் கியூ த்ரீ எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் செவன் பர்சன்டேஜ் இயரானே ரெடியூஸ் ஆயிருக்கு இது எப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இந்த ஜென்ரேட்டர்ஸ் பார்த்தால அங்கே சோலார் பிளான்ஸை வந்து இவங்க யூஸ் சோலார் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்க பவர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க நெட்ஒர்க் அப் டைம் அதையினு பார்த்தோம்னா ஹையர் அண்ட் மீட்டிங் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க் அப்டேன் பார்த்தோம்னா இப்போ நைன்டீ நைன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் நூறு இல்லை ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் செவன் டேஸாக வந்து நெட்ஒர்க் இருக்கும் பேலன்ஸ் இருக்கிற டேஸ் மட்டும்தான் நெட்ஒர்க் கிடைக்காமல் போகும் ஸோ கம்பெனிஸ் பாஸில் பார்த்தோம்னா இந்த ஃபைவ் ஜி ரோடோடுக்காக கேபெக்ஸ் நான்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப இன்டென்சிவாக மெயின்டைன் பட்டே வந்திருக்காங்க ஸோ கம்பெனி வந்து ஃபைனான்ஷியல் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ இந்த இடத்துல மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ஃப்ரீ கேஷில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தோம்னா பாஸ்ட் இயர் கம்பெனி ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூஸ் கேபெக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க இந்த வருஷம் பார்த்தோம்னா ஃபோர் தௌசண்ட் ரூவஸ் அவங்க பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எப்பயுமே கேப் எக்ஸ் நம்ம நிறையா பண்ணும்போது ஃப்ரீ கேஷ்வில் கண்டிப்பாக அடிவாங்க ஸோ அதை எல்லாமே தாண்டி கம்பெனி ஒரு பாசிட்டிவான ஃப்ரீ கேஷ்வாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது கம்பெனி இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண டவர்ஸ் எல்லாமே சிங்கிள் டெனன்ட் டவர்ஸ் அதாவது மல்டிபிள் டெனன்ட் டவர்ஸ் கிடையாது இப்போ முன்னே இருந்த டவர்ஸ் எல்லாம் மோட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த செல்ஃபோன் டவர்ஸ் பார்த்தோம்னா மல்டிபிள் டெனன் தான் இருக்கும் ஒரே டவரில் பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இருக்கும் ஜியோ ரிலையன்ஸ் இருக்கும் ஏர்டெல் இருக்கும் பிஎஸ்என்எல் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் ஸோ இப்போ இண்டஸ் டவர்ஸ் புதுசாக ஆட் பண்ண டவர்ஸ் எல்லாமே சிங்கிள் டெனன்ட் டவர்ஸ் அது யாருக்கு பண்ணுறாங்க பார்த்தோம்னா ஏர்டெல் பண்ணியிருந்தாங்க ஏர்டெல் மட்டும்தான் அந்த இடத்துல இதாகும் ஸோ இது மூலமாக கம்பெனிக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்கான விஷயந்தான் அப்படி இருந்தாங்கன்னு கூட டெனன்சி ரேஷோவை கம்பெனி ஒன் பாயிண்ட் செவனுன்ற இண்டஸ்ட்ரி லேடிங் டெனென்சி ரேஷோவை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் செவன் எம்என்சி பார்த்தோம்னா ஒரு டவரில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த சிங்கிள் டென்னன் டவர்ன்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் ஏன்னு பார்த்தோம்னா ஒரு டவரில் ரெண்டு மூணு ஆப்ரேட்டர் வைக்கிறதுக்கும் ஒரு ஆப்ரேட்டர் விற்கிறதுக்கும் அவங்களுக்கு ரெண்டல் இணக்கம் கம்மியாக தான் வரும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டிக்ரீசிங் டோட்டல் ரிசீவபிள்ஸ் அண்ட் கேஷ் கன்வர்சன் சைக்கிள் ஸோ இப்போ ஒரு ரெண்ட்டை பேஸ் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிக்கு நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா கம்பெனியோட டோட்டல் ரிசீவபிள்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டுன்றது வர வேண்டிய அமௌண்ட் ஸோ அது ரிசீவபிள்ஸ்காகலாம் போயிடும் ஸோ ரிசீவபிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா கம்பெனி ஆல்மோஸ்ட் செவன் தௌசண்ட் க்ரோஸ்லேருந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து நூறு கோடி கம்மியாயிரு இது எதனாலன்னு பார்த்தோம்னா மெஜாரிட்டி ஆஃப் தி கேஷ் வந்து ஓடஃபின் ட்ரெஸ் டையப் ஆயிருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் பண்ணிட்டு வராங்க அண்ட் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளுமே பார்த்தோம்னா நைன்ட்டி த்ரீ டேஸில் வந்து சிக்ஸ்டி த்ரீ டேஸு கம்மியாக இருக்குது இது ரொம்பவே நல்ல விஷயம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் என்னன்னா பார்த்தோம்னா உங்கள் ப்ராடக்ட் வெளியே போய் அது உங்கள் கைக்கு வந்து காசாக வருது அண்ட் சப்சிக்வெண்ட்டாக ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸுமே பார்த்தோம்னா ஃபிஃப்டி டூலேருந்து தேர்ட்டி நைனுக்கு கம்மியாக இருக்குது இது மூணுமே நல்ல நல்ல விஷயம் ஸோ கம்பெனி இது மூலமாக ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் குயிக்கான நேரத்தில் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இது மூலமாக நான் என்ன கவுக்கியூட் பண்ண வரேன்னா ஸோ கம்பெனி ஃபியூச்சரில் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஃபைனான்சியல் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அவங்களோட காம்படேட்டிவ் பொர்ஷனை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அடுத்தது நம்ம கம்பெனியோட கீ க்ரோத் ட்ரெக்சில் பார்த்துருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம்ப்ரோவிங் ஃபைவ் ஜி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் குளோபல் அண்ட் இன் இந்தியா ஸோ எரிக்ஸன் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ முடிஞ்சி ஸோ அதோட எண்டில் அஞ்சில் ஒரு ஃபோன் பார்த்தோம்னா அல்மோஸ்ட் ஃபை ஜி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் ப்ரொஜெக்டர் சப்ஸ்கிரைபர் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எயிட் சிக்ஸ்டி மில்லியன் ஃபைவ் ஜி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஓவரால் மார்க்கெட் ஷேர் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுவாங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் ஸ்மார்ட் ஃபோனோட ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் ஷேர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் ஸோ அதில் நம்மளுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்ற அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த இண்டஸ்ட் ஹவர்ஸ் மாதிரி கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தான் ஸோ அடுத்தது நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் பாலிசிஸ் இன் ஃபேவர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கதிசக்தி சஞ்சார் நுட்பம் ஸோ இது என்ன பார்த்தோம்னா ரைட் ஆஃப் வே அந்த ஒர்க்கை வந்து நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் இது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் ரயில்வேஸ் இவங்களுக்கு சொந்தமான நிலத்தில் இவங்க ஏதாவது ஒரு மொபைல் டவர்ஸை பில் பண்ணோம்னா அதுக்கான வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக எஃபெக்டிவாக நடக்கும் ஸோ இது மூலமாக அவங்க லீப் டைம் கம்மியாகும் ஸோ அது மூலமாக நெட்ஒர்க் எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ டெலிகம்யூனிகேஷன் பில் பார்த்தோம்னா ஸோ அதே தான் இவங்க ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குது அண்ட் க்ரீன் ஓப்பன் ஆக்சஸ் பாலிசி இது என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து சோலார் பவர் மூலமாக டவர்ஸை வந்து பவர் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டு வராங்க ஸோ இதுக்கு வந்து நிறைய உங்கள் பில்டிங்ஸாவோ இல்லை டவர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸோ நிறைய விஷயமும் கொடுக்கும் ஸோ அடுத்தது காம்போசிட் பில்டிங் ஸ்கீம்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு டவர் இருந்துச்சுன்னா அங்கே உள்ள இருக்க காம்பரக்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு பவர் கனெக்ஷன் வருது மல்டிபிள் பவர் கனெக்ஷன் வந்து தான் ஒரு சிங்கிள் சோர்ஸ் இதாகும் ஸோ இந்த மல்டிபிள் பவர் கனெக்ஷனுக்கு தனித்தனியாக பில்டிங் நடக்கும் அதனால் பார்த்தோம்னா அது ஒரு ஹெக்டிக்கான வேலை கம்பெனியை வந்து ஒரு ஒரு இடத்துலையும் பில் அப்ளை பண்ணி அதை வந்து அவங்க செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காம்போசிட் பில்டிங் ஸ்கீம் மூலமாக இந்த ப்ராசஸ் வந்து என்ன இதுவாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பில்லு கட்டும் போது அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ சர்வீஸ் ஃபீ இது எல்லாமே இவங்க பார்க்கும்போது ஓவராலாக கம்மியாகும் ஸோ அடுத்தது வந்து ஃபோர் ஜி டு ஃபைவ் ஜி ட்ரான்சாக்ஷன் மூலமாக கம்பெனிக்கு அடிஷ்னலாக ரெவன்யூ ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆகும் ஸோ கம்பெனி கியூ த்ரீ எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து க்யூ த்ரீ எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீ இந்த ஒரு ஒரு வருஷம் கேப் போனால் கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு அதிகமாக டவர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ரோ டவர்ஸும் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோ ஸ்டேஷன்ஸும் இவங்களோட ஒரே ஒரு மேஜர் கஸ்டமர் ஏர்டெலுக்கு பில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எதனாலன்னு பார்த்தோம்னா ஏர்டெலுக்கு இது வரைக்கும் அவங்க சிங்கிள் டெனன்ஸ் ஹவர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டு வராங்க ஏர்டெல்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஜி ரோட் வந்து ஒரு ஃபாஸ்டரான பேஸில் பண்ணிட்டு வராங்க ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகிட்டாக வரும் ஸோ அடுத்து வந்து ஸ்வார்ட் நம்ம முடிச்சிட்டு ஸோ கம்பெனி ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா இந்தியாவோட லீடிங் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் ஸோ கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஒரு லாங் டேர்ம் எம்எஸ்ஏ அக்ரிமெண்ட் வந்து நிறைய கம்பெனிஸ் கூட போட்டிருக்காங்க எம்எஸ்ஏ அக்ரிமெண்ட் பார்த்தோம்னா மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அதாவது இப்போ ஒரு ஒரு தடவை அவங்க லீஸ் பீரியட் முடியும் போது புது புது டேர்ம்ஸெல்லாம் போட மாட்டாங்க இவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது இந்த கம்பெனிக்கு வந்து தெரியும் ஸோ அது மூலமாக பார்த்தோம்னா இந்த எம்எஸ்ஏ அக்ரிமெண்ட் மூலம் புது புது டேர்ம்ஸ் வந்து போட மாட்டாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அவங்க போவோம் ஸோ வீக்னஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப லார்ஜாக தேவைப்படும் ஹையர் கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தால் கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா ஏர்டெலுக்கு சிங்கிள் டெனன்சி கவசம் இப்போதைக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் இருக்கனாலமாக கம்பெனிக்கு வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் தான் பட் அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக ஏர்டெல் வந்து இன்கம் அதிகமாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்தாச்சு ஃபைவ் ஜி நெட்ஒர்க் எக்ஸ்பென்ஷன் அண்ட் க்ரீன் ஓப்பன் ஆக்சஸ் பாலிசி ஸோ த்ரெட் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸ் இருக்க மாதிரி தான் ரெகுலேட்டி சேஞ்சஸ் அண்ட் காம்படிஷன் ஸோ கம்பெனியோட டியூரபிலிட்டி ஸோ ஹை ட்யூரபிள் கம்பெனி தான் ஆல்மோஸ்ட் இல்லாமல் கம்பெனியோட சிக்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ சிக்ஸ் பார்த்திங்கனா தெரியும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் பட் இதெல்லாமே இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக மிஸ்லீடு தான் பண்ணணும் ஏன்னா கம்பெனி வந்து இன்டென்சிவாக கேப்பிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் அடிவாங்க தான் செய்யும் ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள ஃபைனான்ஸ் ட்ரிப்பில் நம்ம பார்க்க முடியும் அந்த இன்ஃபோ எதுவுமே இல்லாமல் பார்த்தோம்னா கம்பெனி ஓஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு லாஸ்ட்டு ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரோம்னா ஜியோவும் ஏர்டெல்லும் இண்டஸ்ட் ஹவர்ஸோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஸோ இவங்களோட ஃபைவ் ஜி ரோட் பார்த்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் ஸோ அது மூலமாக கம்பெனியோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் இவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹவர்ஸோட ரேர்னிங்ஸுமே இம்ப்ரூவ் ஆகும் ப்ளஸ் ஓடோஃபோனும் பார்த்தோம்னா அவங்களோட டெப்டை வந்து ரீபே பண்ணுறதுக்கான எல்லா இனிஷியேட்டிவ்ஸுமே இருக்காங்க கம்பெனின்னு பார்த்தோம்னா த்ரீ பில்லியன் இருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பில்லியனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓடோஃபோன் டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டருந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க ஃபுல்லாக ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து மொத்தமாக டெப்டை கொடுக்க போகிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு பக்கம் ஃபைவ் ஜி மூலமாக கம்பெனிக்கு ரெண்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் போது அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு மேசிவான டெப்டை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெப்டாஸ் வந்து திரும்ப கொடுக்க போகிறாங்க ப்ளஸ் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கம்பெனியோட கேப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் முடிஞ்சிச்சு ஸோ இந்த மூணையும் சேர்த்து என்ன சொன்னவங்கன்னா ஃப்யூச்சரில் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால் இதை நீங்கள் பை வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம் இல்லை அக்யுலேட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் ரேஸ் இந்த வீடியோ முடிஞ்சு இது வரையும் பார்த்ததுக்கு காய்ச்சியூ ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ப்ராட்டஜி வெல்த்ன்ற இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ப்ராட்டஜி வெல்த்ன்றது ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உங்களுக்கு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ மறக்காமல் அந்த பேஜை ஃபாலோ பண்ணிப்போங்க ஸோ அவ்வளோதான் லைஸ் உங்களை இன்னொரு இடத்துல பார்க்குறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் டேக் கேர் பாய்